வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி லெமன் சாதம் பண்ண போகிறோம். இது ரொம்ப வேகமாக பண்ணிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மசாலா, சுண்டல், பட்டாணி, மொச்சை மசாலாலாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி துவையல், புதினா துவையலும் இதுக்கு நல்ல காம்பினேஷன். இப்போது இந்த லெமன் சாதத்தை ரெடி பண்ணலாம். அரை கப் சாப்பாட்டு அரிசியை ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சு உதிர் உதிராக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அகலமான தட்டில் பரப்பி வச்சுக்கணும். அதில் மேலே நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். இதை வந்து இப்படி ஆற வச்சுட்டு லெமன் சாதம் பண்ணால் தான் உதிர் உதிராக இருக்கும். லெமன் சாதம் உதிர் உதிராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஆறட்டும். ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணி பிழிஞ்சிக்கலாம். லெமனை பிழிஞ்சிடலாம். லெமனை பிழியும் போது ரொம்ப அழுத்தி பிழியக்கூடாது. அந்த மாதிரி அழுத்தி பிழிஞ்சோம்னா தோலில் உள்ள கசப்புத்தன்மை வந்து ஜூஸில் இறங்கி அப்புறம் சாதமும் லேசாக கசப்புத்தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சால் போதும். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. லெமன் சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதில் அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூட ஒரு டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக இஞ்சி. இஞ்சி வாசனை பிடிக்கும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். கடலைப்பருப்பும் உளுந்தும் செவந்து வரட்டும். சேர்த்த பருப்பு நல்லா செவந்துருச்சு. ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது, ஒரு காஞ்ச மிளகாய். நீங்கள் ஃபுல்லாகவே பச்சை மிளகாய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை. கறிவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு பதில் நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து லைட்டாக அப்படியே கரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து பெருங்காய பவுடர் கால் டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. சாதத்தில் உப்பு போட்டிருக்கிறதுனால நான் இந்த மசாலாவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆற வச்ச சாதத்தை சேர்த்துடலாம். சாதத்தை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். தாளிக்கும் போதே லெமன் ஜூஸை சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோம்னா சாதம் வந்து லேசாக கசப்புத்தன்மையாக இருக்கும். இன்னொன்று வந்து லெமனில் உள்ள வைட்டமின் சியும் நமக்கு கிடைக்காது. லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ புளிப்பு அதிகமாக இருக்கும். ஒரு மணி நேரம் ஊறுனா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.